ஆமாங்க. ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹாப்பி நியூஸை உங்ககிட்ட பொங்கல் இன்றைக்கி ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். செம்ம ஹாப்பியாக இருக்குது. டைட்டிலை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் அதை பற்றி நான் சொல்கிறத விட ஷண்முகம் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஷண்முகத்தை போகலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லு, நீதான் சொல்லு. கொஞ்சம் ஷையா இருக்கு, நீங்க சொல்லுங்க. நீங்க ஷையா இருக்கா? ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி நான் தானே சொன்னேன், நீங்க சொல்லுங்க. இப்ப செகண்ட் தடவை நீ என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே நீ என்கிட்டயே வந்த. இருந்தாலும் கொஞ்சம் ஷையா வைக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா முதல்ல சலக்குடிஸ் கிட்ட எதுவுமே வந்து மறைக்க மாட்டோம். எஸ், அதனால நீங்களே சொல்லுங்க. இல்ல, போன ரெண்டு பேபிக்கும் வந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே இல்லையா, ஃபஸ்ட்டுலேருந்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து உங்ககிட்ட அப்போலேருந்தே அனௌன்ஸ் பண்ணி கடைசியாக தான் டெலிவரி ஆச்சு. ஆனால் இந்த தடவை டெலிவரி பண்ணிட்டு தான் உங்ககிட்ட ஷேரே பண்ண வந்திருக்கோம். இல்லை, பேபி என்னவோ நம்மளோடது தான், ஆனால் இது டெலிவரி பண்ண போகிறது யாருன்னா நம்ம மாமா தான். என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா, எனக்கும் புரியல. ஹாய். ஹாய் ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். சுமக்க போறது நாங்க நாலு பேரும். கடைசியா உங்ககிட்ட வந்து டெலிவரி பண்ண போறது நம்ம மாமா. எங்களோட தேர்ட் பேபி இல்லையா? சரி, நம்ம உங்களுக்கு செகண்ட் தான் கணக்குப்படி, எங்களுக்கு தான் இது தேர்ட். சரி, எனிவே, எங்களோட பேபியோட ஃபேஸை வந்து இப்போ உங்ககிட்ட ரிவீல் பண்ணிடலான் இருக்கோம். பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பார்த்துடுவாங்க. பேபியோட ஃபேஸ் ரிவீல் பண்றேன், நீங்க சண்முகம் அங்கிட்டு குண்டக முடக்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. ஐயப்பா எடிட்டர், அந்த ரீகேப் கொஞ்சம் போட்டு விடுப்பா. இப்படி சூடு முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். அது என்னன்றத பிரியா சொல்லுவாங்க. நாங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணலான் இருக்கோம். லைக் என்னன்னா, அந்த சுடிதார், கப்பல் ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ், டிஷர்ட்டு, இப்படி நிறையாவது வந்து நாங்க லான்ச் பண்ணலான் இருக்கோம். நாங்க பண்ணா நீங்க வாங்குவீங்களான்னு தெரியல. ஆமா, பண்றது மேட்டர் இல்ல, முதல்ல நீங்க வாங்குவீங்களா அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும், சில பேருக்கு வந்து சுடி ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு டிஷர்ட் ரொம்ப பிடிக்கும், நீங்க என்ன பிடிக்கும்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதையே லான்ச் பண்றோம். எது வந்து ரொம்ப அதிக பெர்சன்டேஜ் போதோ அதையே எடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எல்லாரும் அவங்கவுங்களோட பேபியை வந்து 10 மாதம் தான் சுமப்பாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக சுமந்துருக்கோம்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போ அதுக்கு நாங்கள் உங்ககிட்ட வீடியோவில் கேட்டதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு அந்த பிளான் இருந்துச்சு. அப்போலேருந்தே வந்து நிறையா ரிசர்ச், அக்கா ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி நிறையா தேடி 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 பல தடைகளை தாண்டி இன்னைக்கு தான் எங்களால் இதை கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஸோ அஃபீஷியலி நம்மளோட பிராண்டை நம்ம லான்ச் பண்ணியாச்சு. So brand oda name vandu DM
என்ன DYEM வச்சுட்டு DM-ன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக எங்களோட பேபிஸோட பேர் எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் நிறையா இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். கடைசியில் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, DM அப்படின்னு. ஏன்னா டீனா தேவ் வந்துடுவார், எம்னா மிருதினியும் மகிழினியும் வந்துடுவாங்க. ஸோ வெறும் DM-ன்னு வச்சா அது வந்து ஒரு காமனான வேர்டாகவும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ இன்பாக்ஸுக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னா DM பண்ணுங்க, DM பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோஷியல் மீடியாவில் அது ஒரு ட்ரெண்டிங்கான வேர்டாகவும் இருக்குது, பட் அதே ஸ்பெல்லிங்கை நம்மளும் வைக்க முடியாது இல்லை. அதனால் இடையில வந்து ஒரு ஒய்யும் ஒய்யும் சைலண்டாக சேர்த்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி இதை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறது DM-ன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ DM வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியாச்சு. அதை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் அக்கா சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஓகே ஒரு கிளாத்திங் பிராண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் மைண்டுக்குள்ளே வந்தது என்ன அப்படின்னா, நம்மளோட டிசைன்ஸ் வந்து நம்மளாக ஓனாக வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, ரீட்டெயில் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க உருவாக்குனதை நம்ம வந்து ரீட்டெயில் மாதிரி இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. பட் எங்களோடது அப்படி இருக்கக்கூடாது, நம்மளோடது நியூவாக இருக்கணும். நம்மளாக ஓனாக டிசைன் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, நம்மளோட ஃபாலோவர்ஸுக்காக, நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக ஒரு நியூவாக யூனிக்காக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட ஆசை. ஸோ அதுதான் தம்பியுமே வந்து யோசிச்சுட்டே இருந்தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆமாம், நாங்கள் ரீசேல் பண்ணணும்னு நினச்சிருந்தோம்னா முன்னாடியே பண்ணியிருக்க முடியும். வேற ஒருத்தங்கிட்டருந்து வாங்கி நம்ம ஒரு உங்ககிட்ட ஒரு ரேட்டில் வந்து சேல் பண்ணுறது தான் அது ரீசேலிங்னு சொல்லுவாங்க. இப்போ அது நிறைய பேர் பிரபலமாக பண்ணிட்டு இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் ஈஸியான இதுவுமே அதுதான். ஆனால் நாங்கள் யோசிச்சது எல்லாமே ஈஸியாக நடக்கிறத தாண்டி அது நம்மளோட பிராண்டாக இருக்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்ச பிராண்டாக இருக்கணும், அது ப்ரீமியமாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளே அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நம்மளே பண்ணுவோம். போய் நம்மளே சூரத்துக்கு போய் மெட்டீரியல் வாங்கிட்டு வருவோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க. எல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம். நாங்கள் போன வந்தது எதுவுமே நான் உங்கள்கிட்ட எவ்வளோ நாள் ஷேர் பண்ணல. ஸோ நாங்களே போய் மெட்டீரியலில் வந்து கடை கடையாக அலைஞ்சி தேடி, அதாவது தொட்டு பார்த்து, அதாவது ரீசேல் பண்ணுறவங்க வந்து அவங்கள குறை சொல்லலை, ஒன்றும் இல்லை, ரெண்டு மெத்தடையும் கம்பேரிசன் சொல்கிறோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா, என்ன கிளாத் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்குமே ஒரு டவுட்டாகவே இருக்கும். மற்ற ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்து வாங்கும் போதே இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் நம்மளோட பிராண்டில் அப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம போய் கடையில் போய் கையில் தொட்டு பார்க்குறது எல்லாமே நீங்கள் வீடியோஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ எந்த கிளாத் வந்து குவாலிட்டியாக இருக்கோ ப்ரீமியமாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே அதை ஸ்டிச் பண்ணுறது, டிசைன் போடுறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து தான் வந்து இதை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாமே நீங்கள் கண் கூட பார்க்கும் போது இல்லை ஏமாத்துறதுக்கோ இல்லை வந்து குவாலிட்டி இல்லாமல் கொடுக்குறதுக்கோ அதில் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்களோட ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்து இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி போடுற ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன்ஸ் வந்து நாங்கள் போடலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்கும். நல்ல ப்ரீமியமான ட்ரெஸ்ஸஸ் எங்கள் கண்பட தான் எல்லாமே நடக்க போகுது. இப்போ நாங்கள் நாலு பேர் இங்கே உட்காந்துருக்கோம், எங்கள் நாலு பேருக்குள்ளேயே நாங்கள் நாலு டீமாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டு ப்ரொமோஷன் வந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டீமில் இருக்கேன். சண்மு வந்து சண்மு தான் மாடலு, அதுக்கப்புறம் அவங்க டெலிவரி டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அக்கா வந்து டிசைன் டீமில் இருக்காங்க. அக்கா தான் வந்து எந்த மெட்டீரியலில் என்ன டிசைன் பண்ண போகிறேன்னு முடிவெடுக்க போகிறதே அக்கா தான். ஸோ மாமா தான் வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் டெலிவரி பண்ண போகிறது மாமா தான். அப்பா வந்து டெலிகாலிங் டீமில் இருக்காங்க, உங்ககிட்ட இருந்தால் ஆர்டர்ஸை வந்து வாங்குறது அண்ட் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது, உங்களோட ஃபீட்பேக்கை கேட்குறது. நீங்கள் என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் அதை தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம். அதை வந்து நாங்கள் உடனே கன்சிடர் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே டெய்லரிங் டீம்னு ஒரு தனி டீம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் இன்னும் வீடியோஸில் நாங்கள் இந்த ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் நாங்கள் அப்போ அதை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட வெப்சைட்டோட நேம் என்னென்னா www.dym.com. ஸோ இதில் தான் நம்மளோட காஸ்ட்யூம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஆனால் நாட் ஓன்லி வெப்சைட், ஏன்னா வெப்சைட்டு வந்து போய் பண்ண முடியாமலும் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் ஆஹா, இவங்க சும்மாவே ப்ரொமோஷனாக பண்ணுவாங்க, இப்போ ட்ரெஸ் வேறு வைக்க போகிறாங்க, அப்போ ப்ரொமோஷனாக போடுவாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது அது நடக்க போகிறது இல்லை. நம்மளோட சேனல்ஸில் வந்து அந்த மாதிரி எதையும் போட்டு உங்களை நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. அதுக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸுக்கோட கலெக்ஷன் பார்க்குறதுக்குன்னு தனியாக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கும் கீழே இருக்குது. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் நம்ம விடுறோன்றதை நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் எப்பயும் போல் என்டர்டெயின்மெண்ட், ஃபன்னு, ஜாலி அது மட்டும்தான் இருக்குது.
இன்ஸ்டாகிராம் டிஎம் இருக்கு, வாட்ஸ்அப்லயுமே நம்ம வந்து ஆர்டர் வந்து கொடுப்போம். சோ வாட்ஸ்அப் நம்பருமே நம்ம வந்து கொடுப்போம். ஸ்கிரீன்லயே வந்து வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் நேமும் வந்து விசிபிளா இருக்கும். அதை நாங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம், பின்ட் கமெண்ட்லயும் வைக்கிறோம். சோ நீங்க அதுலயுமே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரோமோ வீடியோல சண்முகம் போட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம். சோ ரெண்டு கலர், ஒரு டிசைன், ரெண்டு கலர் லான்ச் பண்ணிருக்கோம். சோ எல்லா டீடைலுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அண்ட் இன்ஸ்டாலே இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, ஆர்டர் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா எங்களை உண்மையிலேயே இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது நீங்க தான். நீங்க இல்லைன்னா நாங்க நாலு பேருமே ஜீரோ தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க தான் எங்களை வந்து உங்க வீட்டு பிள்ளையா ஒவ்வொரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லயும் சரி, எங்களோட சந்தோஷத்துலயும் சரி, எல்லாத்துலயுமே பங்கெடுத்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கும் நீங்க வந்து உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். அமேசான், பிளிப்கார்ட், மீசோ, நைகா எல்லாத்துலயும் வாங்குற மாதிரி எங்களையும் வந்து ஒரு பார்ட்டா நினைக்காதீங்க. எல்லாரோட நீடையுமே இது பண்ணி தான் பண்ண போறோம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புறோம். என்னடா தேர்ட் பேபி அது இதுன்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையிலே இது எங்களோட தேர்ட் பேபி தான். கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அதை நாங்கள் சுமந்துருக்கோம். இப்பதான் எங்களால இது வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு, டெலிவரி பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் இனிமே எங்களோட ஒரு பேபியா தான் நாங்கள் அதை பாக்குறோம். இவ்வளோனா நாங்கள் அப்படிதான் பாக்குறோம். உங்களோட ஆர்டர்ஸுக்காகவும் உங்களோட வாட்ஸ்அப்போட மெசேஜுக்காகவும் அதை பார்த்து பாக்குறதுக்காக நாங்கள் ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் யார் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு பத்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணுவாங்களோ அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறோம். வீடியோ லான்ச் பண்ணி உங்களோட ஆர்டர் வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அதை நாங்கள் வந்து ஒரு சில வீடியோவை வந்து கவர் பண்ணிட்டு இருப்போம். அந்த பத்து ஃபஸ்ட்டு பத்து பேர் யார், அவங்களோட பேர் என்ன, அவங்ககிட்ட நம்ம ஃபோன்லேயுமே பேசுகிறோம். எஸ் கண்டிப்பாக அவங்க நமக்கு ஆர்டர் பண்ணுவாங்கல்ல வாட்ஸ்அப்லேயோ வெப்சைட்லேயோ நமக்கு ஆர்டர் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த ஒரு 10-15 பதினஞ்சு பேருக்கு நம்மளே கால் பண்ணி ஃபோனில் பேசுகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பத்து பேராக நீங்கள் இருக்கலாம். ஸோ ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இல்ல இல்ல, ஆம்பளை ஆம்பளை தான். Okay, with all your blessings, ஒரு பெரிய ஸ்டெப் எங்க லைஃப்ல எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். முக்கியமா வந்து நம்ம ஃபேமிலி எல்லாரும் ஆச்சரியமா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எப்படா இப்படி ஒத்துமையா இருக்கீங்க, நீங்க அப்படின்ற மாதிரிதான் நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அது இன்னும் நிறைய தொடரணும். உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நாத்தனார்களுக்கு எடுத்துக்காட்டும். நல்ல மாமா மச்சினதுக்கு நாங்க எடுத்துக்காட்டாவும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சக்சஸ் ஆகி எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஒண்ணு சொல்லி சொல்லுங்க, நாங்க இன்னைக்குமே நியாயமா இருப்போம். நியாயம் அசிங்கப்பட்டால் நியாயம் நியாயம், நாலு பேருமே நியாயமா இருப்போம். எஸ் நாலு பேரும் இல்ல, எங்க ஃபேமிலியே நியாயமா இருக்கும். இப்போ நம்ம திருச்சியில் நம்ம தாத்தா கோயிலுக்கு வந்திருக்கோம். அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிறேன். சின்ன கிரக தாத்தா கோயிலில் வச்சு அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகலான்றக்காக வந்திருக்கோம். போமா, உலகம் முன்னாடி பார்த்துருங்களா, இங்கேயே வந்திருக்கோம். வானம் கெட்ட போல இப்போ வாங்க போயிட்டு தாத்தா கோயிலில் விட்டு சாமி கும்பிட்டு சுற்றியாக கிளம்புவோம்.
திருப்பதி கிளம்புறோமா? திருப்தியா? இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசி? திருப்தியா? காது லைட் அரைச்சுக்கிட்டு பண்ணில காது அவன் கிடக்குறான். நானே ஒரு மூணு தடவை சொல்லி போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. அப்பலாம் ஒரு நாலு ஊர்ல உருண்டு இவன் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? நீங்க தான் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும்ல ஊர்ல. அங்க போய் ஊர் விடுறான். சாமியெல்லாம் கொண்டு முடிச்சாச்சு. அவங்க எல்லாம் அங்க அவரு பேசினா ஏதாவது கேட்கும், அதை நீங்க கண்டுக்காதீங்க. அவர் ஏதாவது உலகி தெரியவாப்புல வெள்ளை சட்டை கூடு போட்ட கலரு கண்டுக்காதீங்க. சேர விடவே மாட்டாப்புல வீட்டுக்கு போனா கிடையாது. அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா?